رب العالمين الرحمن الرحيم عليهم غير المغضوب عليهم ولا الضالين. الحمد لله رب العالمين. سمع الله لمن حمده. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தேனி மாவட்டம் கம்பம் ஃபாரஸ்ட் ரோட்டில் உள்ள ஈத்கா மைதானத்தில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் பங்கேற்று ஒருவரைக்கொருவர் கட்டித்தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இஸ்லாம் மார்க்கத்தில் ரம்லான் பண்டிகைக்கு அடுத்தபடியாக இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையாக பக்ரீத் பண்டிகை உள்ளது. தியாக திருநாள் எனப்படும் பக்ரீத் பண்டிகை நாளில் இஸ்லாமியர்கள் குர்பானி கொடுத்து பண்டிகையை கொண்டாடுவர். பக்ரீத் பண்டிகை உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இஸ்லாமியர்கள் தங்கள் அருகே உள்ள பள்ளி வாசல்களில் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தேனி மாவட்டம் கம்பம் ஃபாரஸ்ட் ரோட்டில் உள்ள ஈத்கா மைதானத்தில் கம்பம் பகுதியில் உள்ள இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி பக்ரீத் தொழுகையில் ஈடுபட்டனர். கம்பம் பகுதியில் உள்ள ஈத்கா மைதானத்தில் இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி ரம்லான், பக்ரீத் பண்டிகை மற்றும் இஸ்லாமியர்களின் முக்கிய நாட்களில் துவா செய்வது வழக்கம். இஸ்லாமியர்கள் முக்கிய நாட்களில் நடைபெறும் பக்ரீத் சிறப்பு தொழுகை கம்பம் வாவேர் பள்ளிவாசல் ஜமாத் தலைவர் தலைமையில் நடைபெறும். இதனையடுத்து இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையான பக்ரீத் பண்டிகையொட்டி ஈத்கா மைதானத்தில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த 5000 மேற்பட்ட இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் கலந்து கொண்டனர். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை புத்தாடைகள் அணிந்து தொழுகையில் பங்கேற்ற இஸ்லாமியர்கள் ஒருவரைக்கொருவர் கட்டைத்தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களை தெரிவித்து குடும்பத்துடன் பக்ரீத் பண்டிகையை கொண்டாடினர். வணக்கம். தேனி மாவட்டம் கம்பம், என் பேர் சாதிக். அனைவருக்கும் இனிய பக்ரீத் ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி காலையில் கம்ப நகரத்தை பொறுத்தளவுக்கு பக்ரீத்தாக இருக்கட்டும், ரம்ஜானாக இருக்கட்டும், நாங்கள் எல்லோரும் ஒரு 5000 மேற்பட்டவர் கூடி ஈத்கா மைதானத்தில் போய் தொழுதுட்டு வருவோம். அது மாதிரி இப்போ காலையில் போய் தொழுதுட்டு வந்து இப்போ வீட்டில் எல்லோரும் பக்ரீத்தை சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த பக்ரீத்ன்றது வந்து ஒரு தியாக திருநாள். இந்த தியாக திருநாள் எப்படி உருவாக்குச்சுன்னா, இப்ராஹிம் நபின்னு ஒரு நபி இருந்தார். அவரோட கனவுல வந்து தன்னோட பையனை வந்து கழுத்தை அறுக்கிற மாதிரி தொடர்ந்து ஒரு 3 நாளாக கணா காங்கிறாரு. அது என்னடா இப்படி நடக்குதுன்னு சொல்லி இறைவனுக்காக கொண்டு போய் மான பழகிடலாம்னு சொல்லி பதமான கத்தி எடுத்துகிட்டு போய் ஒரு பாறை பக்கத்தில் வச்சு அறுக்கிறாப்புல அந்த பையன் அறுக்க முடியல. 2வது அறுக்கிறாப்பு அறுக்க முடியல. இதேமே 3 தடவை அறுத்து பார்க்குறப்ப மகன் அறுக்க முடியல. அந்த கத்தியிட்டு கோமா எரிய பாறையில் எரியல, பாறை 2 பழக்குது. அப்போ இறைவன்கிட்டருந்து ஒரு செய்தி வருது, உனக்கு நான் சோதிச்சு பார்த்தேன், நீ இதாக இருந்தேன், அதனால் வந்து உனக்கு ஆடை தரேன்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் இஸ்லாமியர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பக்ரீத்லேயுமே வந்து ஆடை செல்லமாக வளர்த்து தன்னோட குழந்தைய இப்போ இது பண்ண மாதிரி கொடுப்பாங்க. அதன்படி இன்றைக்கி நாங்கள் ஆடை அறுத்து எல்லாருக்குமே இப்போ கொடுத்து நாங்கள் சந்தோஷமாக இன்றைக்கி பக்ரீத் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அனைத்து சமுதாய மக்களும் நலன் பெறணும், எல்லோரும் ஒற்றுமையாக வாழணும்னு சொல்லி குடும்பத்தோடு பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். வந்த வர நம்மளுடைய ஈத்கா மைதானத்தில் ரம்ஜான் பண்டிகை பக்ரீத் பண்டிகையை கொண்டாடுவோம். இந்த வருடம் வந்து ஒரு 2000 பேர் சுற்று வட்டாரத்தில் அனைவரும் சேர்ந்து நம்மளுடைய பக்ரீத் பண்டிகையை இந்த வருடம் கொண்டாடினோம். நம்மளுடைய ஜமாத் தலைவர் அவருடைய கட்டுப்பாடுக்கு இணங்கி அவருடைய தலைமையின் கீழே வந்து ஒரு 2000 பேர் கூடி மிக சிறப்பாக இந்த பக்ரீத் பண்டிகையை கொண்டாடினோம். இந்த பக்ரீத் பண்டிகை வாழ்த்துக்கள் நம்மளுடைய இஸ்லாம் சமுதாய மக்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து சமுதாய மக்களுகளும் ஒன்றாக இந்த சமுதாய இந்த காலகட்டத்தில் வந்து சகோதரத்துவம் முக்கியத்துவமாக தலை தோங்க வேண்டும் என்று இஸ்லாமிய சகோதரருக்கு மட்டுமல்லாமல் மாற்று சகோதரர்களாகிய எங்களுடைய தொப்புள் குடியுறவான மாற்று மத சகோதரர்களுக்கும் எங்களுடைய பக்ரீத் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். هذا الغالب على ما بفع وضعه المنافق فالكتاب هذا الغالب على الضعف به سوء على الله.